ஒரு விஷயத்தை யாராவது சொல்லிவிட்டா அது அப்படியே மனசுல வச்சுட்டு இருக்கிறது, வைராக்கியம் ஜாஸ்தியா இருக்கும். அவ ஏன் என்ன இப்படி சொன்ன, அவ ஏன் இப்படி சொன்னா, அவன் ஒரு தடவை தான் சொல்லியிருப்பா, அவன் ஆயிரம் தடவை அதை பத்தியே பேசிட்டு இருப்பா. இது ஏன் இப்படி சொன்னா, ஏன் இப்படி சொன்னா, ஏன் இப்படி சொன்னாங்கிற யோசனை. கணவன் மனைவி இருந்துட்டா இவா வீட்டை பத்தி அவா சொல்ற, அவா வீட்டை பத்தி வா சொல்ற, யாரானும் சொந்தக்கார வந்துட்டு போனா அன்னைக்குதான் கழகமே நிச்சயம் உண்டு. சொந்த பந்தங்களை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது. நம்ம அமைதியா இருந்துட்டு இருக்கும்போது சில நேரங்கள் ஏதாவது குழப்பம் வந்ததுன்னா அந்த குழப்பத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது. அதெல்லாம் விட்டு விட்டு வேலை வாய்ப்பை பார்த்தோம் அப்படின்னா நல்ல லாபம் உண்டு. இதை பத்தி நினைச்சா பணம் வர வர போறதா கிடையாது, நினைச்சா ஏதாவது நடக்க போறதா அதுவும் கிடையாது. ஸோ அடுத்தென்ன அடுத்தென்னங்கிற முயற்சிகளில் மேற்கொள்ளும் பொழுது நல்ல லாபகரங்கள் உண்டு, வெற்றியும் உண்டு. பிரச்சனைகள் இன்று இருக்கும், நாளை மறையும். அதனால் எதையும் பற்றி சிந்தனை செய்யாது தெய்வீக வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பார்வதி பரமேஸ்வரர் வழிபாடு வெற்றி தரும், அற்புதமான வழிபாடு.